இறையேசுவில் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து அரச நவநாளின் இறுதி நாளாகிய இன்று அவருடைய அருளும் ஆசியும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் ஒருவர் ஒருவருக்காக இறைவேண்டல் செய்வோம். இந்த மாலை வழிபாட்டில் நாம் தியானிக்க இருப்பது கிறிஸ்து அரசருடைய தன்னிகரற்ற தியாகம். தியாகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை விட்டு கொடுப்பது அல்லது ஒன்றை இழப்பதற்கு துணிவது அல்லது ஒன்றை அடைவதற்கு உழைப்பது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏறக்குறைய ஒரு ஆண்டிற்கு சில நாட்கள் குறைவாக 700 விவசாயிகளை தியாகம் செய்து கடுமையான குளிரிலும் மோசமான வெப்பமான ஒரு சூழலிலும் மழையிலும் தங்களுடைய உறவுகளை இழந்து அல்லது உறவுகளை துண்டித்து வருவாயை இழந்து போராடி இன்று விவசாயிகள் ஒரு முதல்கட்ட நிலை வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை அடைவதற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அதிகம். அவர்கள் விட்டு கொடுக்க துணிந்தது ஏராளம். அடைந்தது அவருடைய லட்சியத்தின் ஒரு பகுதியை. ஆகவே அன்றாடம் தியாகம் என்பதை குறித்து நாம் சிந்திக்கின்றோம், தியாகம் செய்கின்றோம், அதனை வாசிக்கின்றோம். நாள்தோறும் நம்முடைய வாழ்வில் வந்து போகக்கூடிய ஒன்றுதான் இந்த தியாகம் என்பது. ஒரு தாயும் மகனும் மகிழ்ச்சியாக வாழ்வை தோங்குகின்றார்கள். மகன் பள்ளிக்கூடம் செல்கின்றான். தாய் அவ்வப்பொழுது அவனை கொண்டு விடுவதும் அழைத்து வருவதுமாக இருக்கிறாள். ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று அவனை அழைத்து வரக்கூடிய சூழலிலே மகன் வருவதற்கு கால தாமதமாகிறது. அப்பொழுது அங்கே இருந்த மாணவர்களெல்லாம் இந்த தாயை பெண்மணியை பார்த்து ஒற்றை கண்ணி ஒற்றை கண்ணி என்று நக்கலடிக்கின்றார்கள். இதை கேட்டதும் அந்த பெண்மணிக்கு மிகுந்த மன வருத்தமாக இருக்கிறது. மகன் வந்து அதை பார்க்கின்ற பொழுது அவனுக்கும் மன வருத்தம் ஏற்படுகின்றது. வீட்டிற்கு வந்து தன்னுடைய தாயிடம் வெறுப்பை காட்டுகிறார். தாயுடைய முகம் எதிர்பார்த்தது போன்று அழகாக இல்லை, விகாரமாக இருக்கிறது. ஒரு கண்ணில் பார்வை இல்லை, மறு கண்ணை வைத்து அந்த பார்வை வைத்து பிழைப்பை நடத்துகிறார். மகனை சிறப்பாக வளர்க்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அன்பாக இருந்த அந்த மகன் தன்னுடைய சக தோழர்கள் மாணவர்கள் தாயை குறித்து பரிகாசம் செய்கின்ற பொழுது அதை புரிந்து கொள்ள இயலாமல் தாயின் மீது தன்னுடைய வெறுப்பை காட்டுகிறான். நாட்கள் செல்கின்றன. கடினமாக அவன் உழைக்கின்றான், படிக்கின்றான், சிறந்த வேலையை பெற்றுக்கொள்கின்றான், அழகாக திருமணம் செய்து கொள்கின்றான், பிள்ளைகளை பெற்று குடும்பம் நடத்துகின்றான். தாயிடமிருந்து விலகிவிட்டான். தாய் இந்த மகனை வளர்ப்பதற்காக வாழ்நாள் முழுமைக்குமாக உழைத்தார், பணம் சம்பாதித்தார், உயர் கல்வியை கொடுத்தார், நல்வ வாழ்வை அமைத்து கொடுத்தார். ஆனால் தாயின் மீது மகனுக்கு அன்பில்லை, தாயோடு உறவாட உரையாட அவன் விரும்பவில்லை, அவளுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது விகாரமாக இருக்கிறது. எனவே அவன் விலகிவிட்டான். தாய் ஒரு நாள் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து அவனை பார்ப்பதற்காக ஓடோடி செல்லக்கூடிய சூழலிலே அவள் எதிர்பார்த்த வரவேற்பு அங்கே இல்லை. அவளும் பொறுமையாக வீட்டிற்கு வருகிறார். மீண்டுமாக நாட்கள் உருண்டோடுகின்றன. இந்த இளைஞன்
முதிர்ந்த வயதை அடையக்கூடிய பக்குவத்தை அடையக்கூடிய ஒரு சூழல். தாயின் மீது அன்பு இல்லாமல் இருந்தாலும் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகி அவன் அங்கே வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கே வருகின்ற பொழுது தாய் உயிரோடு இல்லை. சிதிலமைந்த அந்த வீட்டை அவன் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சிறிய காகித துண்டு, ஒரு கடிதம் எழுதப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பிரித்து பார்க்கின்ற பொழுது அதிலே அவன் ஒரு தகவலை பெற்றுக்கொள்கின்றான். மகனே, நீ சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஒரு விபத்தை சந்தித்தாய், பார்வையை இழந்துவிட்டாய். சிறுவன் ஒருவன் பார்வை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்வது சிரமமானது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் உன்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து உனக்காக பொறுத்தியிருக்கிறேன். அறுவை சிகிச்சை சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நான் பார்வை இழந்தேன், சற்று விகாரமாகவும் என்னுடைய முகம் ஆகிவிட்டது என்று தாய் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை எழுதுகிறார். மகனுக்கு இப்பொழுது புரிகிறது, தன்னுடைய தாய் தன்னை எவ்வளவு நேசித்தாள், எவ்வளவு சிரமப்பட்டு தன்னை வளர்த்தாள், எத்தகைய ஒரு உயர்ந்த தியாகத்தை அவள் செய்திருக்கிறார் என்பது அவனுக்கு புரிகிறது. இதே போன்று எல்லா குடும்பத்திலும் தாயும் தந்தையும், அண்ணனும் தம்பியும், அக்காவும் தங்கையுமாக உறவுகளாக நண்பர்களாக தியாகம் செய்துதான் ஒருவரை ஒருவர் வளர்க்கிறார்கள். ஒருவர் ஒருவருக்கு தோள் கொடுக்கிறார்கள், ஒருவர் ஒருவருக்கு துணையாக இருக்கிறார்கள். ஆகவே தியாகம் என்பதை பற்றி நாம் சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. நாள்தோறும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்றோம். இதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுடைய தியாகத்தையும் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த மண்ணிற்கு வர வேண்டும் என்ற முடிவு எடுக்கின்ற பொழுது, அவரை அறிமுகம் செய்கின்ற பொழுது, அவருடைய பணி வாழ்வில் அல்லது அவருடைய பணியின் நிறைவிலே இந்த தியாகத்தின் உச்சத்தை, தியாகத்துடைய இலக்கணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பிலிப்பியர் இரண்டாவது பிரிவிலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளுக்கு இணையாக அவர் இருந்தார், ஆனால் மனிதரானார். அவருடைய தியாகத்தின் முதல் நிலையாக நாம் இதை பார்க்க முடியும். யோவான் நற்செய்தியின் மூன்றாவது பிரிவிலே, தந்தை கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அவர் அனுப்புகிறார். அவருடைய தியாகம் மிக துல்லியமாக இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறது. யோவான் நற்செய்தியின் முதலாவது பிரிவிலே, திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை அறிமுகம் செய்கின்ற பொழுது, இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அவர் யார், அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக அழகாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசுடைய பணிவாழ்விலே யோவான் நற்செய்தி பத்தாவது பிரிவிலே ஆண்டவர் இயேசுவே சொல்வார், வாழ்வு பெற அதையும் நிறைவாக பெறுவதற்கு என்று தன்னுடைய வாழ்வின் ஒரு நோக்கம் என்ன என்பதை மிக அழகாக சொல்கிறார். யோவான் நற்செய்தியின் பத்தொன்பதாவது பிரிவிலே, எல்லாம் நிறைவேறிற்று என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்ற பொழுது அவருடைய தியாகத்துடைய உச்சமான ஒரு நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவர் மனிதராக பிறக்கக்கூடியது, இந்த பூமிக்கு வரக்கூடியது, அவர் எத்தகைய பணியை செய்ய போகிறார் என்பது, பணியில் அவர் எத்தகைய நிறைவை அடைய போகிறார் என்பது, இறுதியாக அவர் எப்படி இறக்கப் போகிறார் என்பதை இந்த விவிலிய குறிப்புகள் மிக துல்லியமாக நமக்கு சொல்கின்றன. அவர் எத்தகைய ஒரு தியாகத்தை செய்தார் என்பதை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த ஆண்டவர் இயேசு அவருடைய தியாகத்தை இன்னும் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய தியாகங்களும் இதுவும் ஒன்றா, இதில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? அப்படியானால் இவரை சிறந்த இலக்கணமாக, மாதிரியாக, உச்சமாக, தண்ணீராக தன்னிகரற்ற தற்கையளிப்பாக இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு பழைய உடன்படிக்கையை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். லேவியர் புத்தகம் ஒன்றாவது பிரிவிலிருந்து ஏழாவது பிரிவு வரைக்கும் மிக அழகாக இந்த பலிகள், இந்த தியாகங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஆண்டவர் இயேசுடைய அந்த சிலுவை பலியை, அந்த கல்வாரி தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், வெறுமனே உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது என்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த லேவியர் புத்தகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பலிகளையும் நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த பலியுடைய முழுமை, இந்த தியாகத்துடைய முழுமை நமக்கு தெரிகிறது. அவர்கள் எலி வரியை கொடுத்தார்கள். எலி வரி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீடத்திலே
அவர்கள் தெரிவு செய்த அந்த எருமை அல்லது ஆடு அல்லது செம்மறி அல்லது புறா என்ற சூழ்நிலையிலே முற்றிலுமாக அந்த உணவை அவர்கள் அங்கே எரித்து விட்டார்கள். இனி எடுத்து செல்வதற்கு எதுவுமே இல்லை. அதை யாரும் பங்கு போட்டு கொள்ள முடியாது. எந்த அளவிற்கு என்றால் அதை முழுமையாக எரித்தார்கள். வழக்கமாக தண்ணீரை நாம் 100 டிகிரியிலே கொதிக்க வைத்தால் உப்பு அது உருக வேண்டுமானால் ஏறக்குறைய 800 டிகிரி செல்சியஸிற்கு அதை அவர்கள் சூடாக்க வேண்டும். இப்படி சற்று கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் அந்த எரிபலியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதனுடைய தன்மை என்னவென்றால் அந்த உணவு முற்றிலுமாக எரிந்து கரிந்து போய்விட்டது. எடுப்பதற்கு எதுவுமே இல்லை. இது அவர்கள் நம்பிக்கையோடு செய்த முதல் பலி. இரண்டாவது அவர்கள் கொடுத்த பலி தானிய பலி. அங்கே அவர்கள் ரொட்டியை வைத்தார்கள், தானியங்களை வைத்தார்கள், அந்த கொழுப்பினை அங்கே வைத்தார்கள். மட்டுமல்லாமல் இந்த உணவுப் பொருட்களுடைய சிலவற்றை வைத்து அதையும் பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். அதை முற்றிலுமாக கொடுக்கவில்லை. ஒரு பகுதியை கொடுத்தார்கள், ஒரு பகுதியை எடுத்து கொண்டார்கள், இன்னொரு பகுதியை அவர்கள் குருக்களுக்காக கொடுத்தார்கள். இது ஒரு வகையான பலி. இதே போன்று அவர்கள் மூன்றாவது இன்னொரு பலியை ஒப்பு கொடுத்தார்கள், நறுமண பலி அல்லது நல்லுறவு பலி. அங்கே கொடுக்கப்பட்ட இதே போன்று அந்த மிருகத்துடைய இறைச்சியை ஒரு பகுதியை பலியாக கொடுத்தார்கள். ஒரு பகுதியை அவர்கள் சாப்பிட்டார்கள், ஒரு பகுதியை அங்கே இருந்த குருக்களுக்கு கொடுத்தார்கள். அடுத்து அவர்கள் உருவாக்கி கொண்டது இந்த நல்லுறவு பலியை போன்று, இந்த நறுமண பலியை போன்று, அமைதியின் பலியை போன்று இன்னொரு பலியும் கொடுத்தார்கள், பாவத்திற்கான ஒரு பலி. அங்கும் இதே போன்று சில விதிமுறைகள் இருந்தன. இறுதியாக அவர்கள் கொடுப்பதுதான் பரிகாரத்திற்கான பலி. ஒரு நபரிடுக்கு நாம் தீங்கிழைத்தால் அவருக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். ஆகவே அதற்காகவும் ஒன்றை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இப்படி அந்த லேவியர்கள் சில சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு சில விதிகளை உருவாக்கி அதற்கான வழிமுறைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். எந்த நேரத்திலே இந்த பலியை கொடுக்க வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், எந்தெந்த பகுதியை கொடுக்க வேண்டும், எதை பீடத்திலே கொடுக்க வேண்டும், எதை பீடத்திற்கு வெளியே கொடுக்க வேண்டும், எதை வடக்கிருந்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சட்டங்களை எல்லாம் தொகுத்து வைத்திருந்தார்கள். ஆக ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த பலியெல்லாம் தெரியும். எரிபலி என்றால் என்ன, தானிய பலி என்றால் என்ன, நல்லுறவு பலி என்றால் என்ன, நறுமண பலி என்றால் என்ன, அவருடைய பாவங்களுக்கான பலி என்றால் என்ன, பரிகாரத்திற்கான பலி என்றால் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக ஆண்டவர் இயேசு தெரிந்து வைத்திருந்தார். இந்த பலிகளுக்கெல்லாம் உச்சமாக, இந்த பலிகளெல்லாம் சிலவற்றை செய்தன, சிலவற்றை செய்ய தவறிவிட்டன. இந்த பலிகளை எல்லாம் பலமுறை ஒப்புக் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. ஒவ்வொரு சூழலிலும் இதை திரும்பி திரும்பி செய்தார்கள். உண்மையிலே இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா என்று அவர்கள் நம்பினாலும் ஐயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. எனவேதான் ஒரு முறையோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளவில்லை, பலமுறை செய்தார்கள். சில பலிகளை ஆண்டிற்கு ஒரு முறை அவர்கள் செய்தார்கள். சில பலிகளை அவர்கள் ஒவ்வொரு வயதை எட்டுகக்கூடிய சூழலிலேயே செய்தார்கள். சில பலிகளை கடவுள் தங்களுக்கு ஏதாவது செய்த பிற்பாடு பிரதிபலனாக செய்தார்கள். ஆகவே இது ஒரு பலி அல்ல, பல வகையான பலி. பல பலிகள் பலமுறை ஒப்பு கொடுக்கப்பட்டன. தற்காலிகமானது, எதுவும் நிரந்தரமானதல்ல. எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு ஐயம் இருந்தது. உண்மையிலேயே இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டனவா, நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டனவா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அவமான எண்ணங்கள் எல்லாம் மாறிவிட்டதா என்றால் முழுமையாக இல்லை. எனவேதான் தொடர்ந்து ஒப்பு கொடுத்தார்கள். இதனுடைய ஒரு உச்சமாக ஆண்டவர் இயேசு இந்த 5 பலிகளுக்கும் உயர்வான ஒரு பலியை ஒப்புக் கொடுக்கிறார். இதைத்தான் எபிரேயர் புத்தகம் 9:10 என வாசிக்கின்றோம். 7 நிலைகளிலே இந்த 5 பலிகளை விட உயர்வான ஒரு பலியை ஆண்டவர் இயேசு ஒப்புக் கொடுக்கிறார். எனவேதான் அவரை தியாகத்தின் ஒரு உச்சமாக, உயர்வாக, தற்கையளிப்பு என்று நாம் விளக்குகிறோம். எத்தனையோ நபர்கள் போராடுகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். அவர்கள் ஒருவர் ஒருவருக்கு தோள் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஏன் இதை தனித்து நாம் சொல்கின்றோம்,
கிறிஸ்து அரசர் எந்த வகையிலே இவ்வளவு உயர்வானவர், இவ்வளவு உச்சமானவர், ஏன் அவர் இவ்வளவு நபர்களை கவர்ந்து வைத்திருக்கிறார், அவருக்கு பின்னால் ஏன் இப்படி ஆட்கள் செல்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய பலியிலே ஒரு மாறுபாடு இருக்கிறது, ஒரு வேறுபாடு இருக்கிறது, ஒரு தனித்தன்மை இருக்கிறது, ஒரு சிறப்பு அங்கே இருக்கிறது. ஏனென்றால் இந்த பழைய உடன்படிக்கையிலே சொல்லக்கூடிய எந்த பலியிலும் உண்மையிலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா என்று கேட்டால் யாருமே உறுதியாக அறுதியிட்டு சொல்ல இயலவில்லை. ஆனால் எபிரேயர் புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக முழுமையாக தன்னை கையளித்தார். ஆகவே நாமெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்ற முதல் செய்தியை சொல்கிறார்கள். இரண்டாவது, இந்த பலிகளிலெல்லாம் இவர் எப்படி வேறுபட்ட ஒரு நபராக, வேறுபட்ட ஒரு தியாகத்தை, வேறுபட்ட ஒரு பலியை ஒப்பு கொடுத்தார். அங்கே எல்லாம் அவர்கள் மிருகங்களை கொடுத்தார்கள், எருமையை கொடுத்தார்கள், ஆட்டினை கொடுத்தார்கள், செம்மறியை கொடுத்தார்கள், வசதி குறைவாக இருந்தால் பறவைகளை, புறாக்களை, புறா குஞ்சுகளை அவர்கள் கொடுத்தார்கள், தானியத்தை கொடுத்தார்கள், நறுமணத்தை கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய சூழலிலேயே இவற்றையெல்லாம் பதிலி சப்ஸ்டிடியூட் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கே எருமையை கொடுக்கவில்லை, ஆட்டை கொடுக்கவில்லை, செம்மறியை கொடுக்கவில்லை. அவரே செம்மறியாக முழுமையாக தன்னை அங்கே பலியாக்குகிறார், இரத்தத்தை சிந்துகிறார். ஆகவே இந்த பலி உண்மையான பலி, உயர்வான பலி, தன்னிகரற்ற ஒரு பலி என்று இந்த எபிரேயர் புத்தகம் மிக அழகாக சொல்கிறது. அதே போன்று அவர்கள் ஒப்பு கொடுத்த எல்லா பலியும் தற்காலிகமானது. தற்காலிகமாக ஒரு பலியை கொடுக்கின்ற பொழுது, ஒரு காணிக்கையை செலுத்துகின்ற பொழுது, ஆலயத்திற்கு சென்று வருகின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசுவாசம், நாம் ஏதோ சாதித்து விட்டோம், ஆனால் நமக்கு தெரியும் இது தற்காலிகமானது என்று. ஆனால் எபிரேயர் புத்தகம் என்ன சொல்கிறது, ஆண்டவர் இயேசுடைய பலி நிரந்தரமானது, முன்னும் இப்படி இல்லை, இனி தேவையும் இல்லை. இதுவரைக்கும் நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்ட அனைத்து பலிகளும் இப்படி ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக பலியாக்க போகிறார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நாம் கொடுக்கக்கூடிய எல்லா பலிகளும் ஆண்டவர் இயேசு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார், எனவே நம்முடைய பலி பயனுள்ளது என்ற நம்பிக்கையிலே அவரை மையமாக வைத்து இங்கிருந்தும் அங்கிருந்துமாக இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆகவே இது நிரந்தரமான ஒரு பலி என்று எபிரேயர் புத்தகம் மிக அழகாக சொல்கிறது. எனவேதான் அவருடைய தியாகம் தன்னிகரற்ற ஒரு தியாகம், உயர்வான ஒரு தியாகம். அவருடைய தியாகத்தை தான் நாம் நமக்கு இலக்கணமாக கொள்கிறோம். அதே போன்று பழைய உடன்படிக்கையிலே லேவியர் புத்தகம் சொல்லக்கூடிய எல்லா பலியும், எல்லா தியாகங்களும், எல்லா கொடைகளும், எல்லா காணிக்கைகளும் அவர்களுக்கு பல முறை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு முறை முழுமையாக கொடுத்து விட்டார். இனி இன்னொரு நபர் அவரை போன்று பலியாக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் பழைய உடன்படிக்கையில் ஒருவர் தனக்காக கொடுப்பார், தன்னுடைய நண்பர்களுக்காக கொடுப்பார், தன்னுடைய குடும்பத்திற்காக கொடுப்பார், தன்னுடைய சமூகத்திற்காக கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்காகவும் கொடுத்து விட்டார், இனி கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதை இந்த புத்தகம் மிக அழகாக சொல்கிறது. எனவேதான் இது தன்னிகரற்ற ஒரு தியாகம், தன்னிகரற்ற ஒரு பலி என்று சொல்கிறார்கள். அதே போன்று இயலாது என்று சொன்னதை இயலும் என்று ஆண்டவர் இயேசு நிரூபிக்கிறார். ஆகவேதான் அவருடைய தியாகத்திற்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கப்படுகிறது. என்ன சொன்னார்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுமா, ஒரு எருமையை பலியாக கொடுத்தால் உண்மையே இது நடக்குமா என்ற ஐயம் அவருடைய மனதிலிருந்து ஒருபொழுதும் நீங்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு முழுமையாக தன்னை கொடுத்ததனால் இயலாது அல்லது முடியாது என்று நினைத்தது முடியும், இயலும் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். தன்னையே முழுமையாக கொடுத்து விட்டார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற ஒரு நம்பிக்கையை தரப்படுகிறது என்று எபிரேயர் புத்தகம் சொல்கிறது. அதே போன்று அவருடைய மனச்சாண்டில் இன்னும் ஒரு உறுத்தல் இருந்தது. அவர்கள் எத்தனை பலியை ஒப்பு கொடுத்தாலும், தியாகங்கள் செய்தாலும் மனச்சாண்டு முழுமையாக தூய்மையாகவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய அந்த பலியினால் எல்லா மனிதருடைய மனச்சாண்டும் தூய்மையாக்கப்பட்டு விட்டது. எனவே இது உயர்ந்த ஒரு பலி, உயர்ந்த ஒரு தியாகம், தன்னிகரற்ற ஒரு தியாகம். இதற்கு இணையாக இனி எவரும் தியாகம் செய்ய இயலாது என்று இந்த எபிரேயர் புத்தகம் மிக அழகாக தெள்ள தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. மட்டுமல்லாமல் பாவத்தை போக்கிவிட்டார், மனச்சாண்டை தூய்மைப்படுத்தி விட்டார், ஆனால் அதிலே இருக்கக்கூடிய அவமானம் போய்விட்டதா, அந்த குற்ற உணர்வு நம்முடைய பலிகளில் போய்விட்டதா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு எழாமல் இல்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு இரண்டு கல்வர்களுக்கு இடையிலே அந்த அவமானத்தையும் தாங்கி
தன்னை ஒப்புக்கொடுத்ததால் அவமானத்தையும் அவர் போக்கி விட்டாராக ஒரு பலியை ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது என்ன எதிர்பார்க்கிறார்கள் பாவம் நீங்க வேண்டும் குற்றம் கழுவப்பட வேண்டும் அவமானம் நீங்க வேண்டும் நல்லுறவு ஏற்பட வேண்டும் பரிகாரம் நடக்க வேண்டும் இவையெல்லாம் நடந்தால் தான் அது ஒரு பலி அது ஒரு தியாகம் ஆனால் பழைய உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட எல்லா பலிகளிலுமே முழுமையாக இவையெல்லாம் நிறைவேறியதா என்றால் ஐயம் இல்லாமல் இல்லை ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் அவருடைய அந்த பலியினால் அந்த தியாகத்தினால் எப்படி இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொன்னாரோ எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னாரோ அப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன அது நிரந்தரமான ஒன்று அது பதிலி அல்ல ஒரு முறைக்கு மேல் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இயலாது என்று சொன்னதே இயலும் என்று நிரூபித்து விட்டார் நம்முடைய மனச்சாந்தை கழுவி விட்டார் அங்கே அவமானமும் துடைக்கப்பட்டு விட்டதாக ஏழு நிலைகளில் இந்த பழைய உடன்படிக்கையிலே சொல்லக்கூடிய ஐந்து பலிகளையும் விட இவருடைய பலி மேலானது உயர்வானது தன்னிகற்றது எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் தியாகங்கள் செய்கின்ற பொழுது அன்றாட வாழ்வில் பலிகள் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பலிகளுக்கெல்லாம் தியாகத்திற்கெல்லாம் பொருள் இருக்கிறது ஏனென்றால் நமக்காக அவரே தன்னை முழுமையாக்கி விட்டார் அந்த தியாகத்திற்கு ஒப்பான ஒரு தியாகம் இல்லை எனவேதான் அவர் சொன்னார் எல்லாம் நிறைவேறிற்று ஆமீன்